ஒவ்வொரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, மாண்புமிகு தமிழகத்தினுடைய கவர்னர் திரு ஆர் என் ரவிஜி அவர்களே, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களே, மத்திய விளையாட்டு மற்றும் தகவல் துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அனுராக் சிங் தாக்கூர் அவர்களே, தமிழக விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சிவமையப்பநாதன் அவர்களே, செஸ் இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷனுடைய தலைவர் திரு ஆர்கேடி டேவர்கோவிச் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் சகோதரர்களே, உலக நாடுகள் முழுவதும் வந்திருக்கின்ற செஸ் வீரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, 2 மாதங்களுக்கு முன்னால் 26/5/2022 நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இதே இடத்திலிருந்து தமிழகத்திற்கு பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வைத்துவிட்டு 2 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை செய்திருக்கிறார்கள். சாதாரண ஒரிசாவிலிருந்து சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து நாம் இன்றைக்கு 75 சுதந்திர தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 75 ஆண்டுகளாக நடக்காத ஒரு விஷயத்தை இன்று செய்து வரலாற்று நாயகனாக நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திருமதி முர்மு அவர்களை இந்திய ஜனாதிபதியாக்கி இன்று வரலாற்று சாதனை தலைவராக நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சமூக நீதியினுடைய தலைவராக இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த 8 ஆண்டுகளில் எண்ணற்ற திட்டங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். தமிழகத்தினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம், தமிழ் மொழியினுடைய சிறப்பு உலகம் முழுவதும் எடுத்து சென்றது என்ற பெருமை நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு சாரும். ஐநாவிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முழக்கமிட்டார்கள். தன்னுடைய சொந்த தொகுதியில வாரணாசியில தன்னுடைய நம்மளுடைய முண்டாசு கவிஞர் பாரதி அவர்களுக்கு இருக்கை அமைத்து தமிழகத்திற்கு மேலும் பெருமை சேர்த்து தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை, தமிழகத்தினுடைய தலைவர்களை பெருமைப்படுத்திய தலைவர் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை தமிழக மக்கள் சார்பாக, தமிழர்களுடைய சார்பாக இங்கு வருகை என தெரிவித்துக் கொண்டு, வானோங்கி வாழும் உலகமெல்லாம் மன்னவன் கோலோக்கி வாழும் குடி, எப்படி பொதுமக்கள் மலையை வேண்டி இருக்கிறார்களோ, மலையை நம்பி இருக்கிறார்களோ, ஒரு நல்ல சிறந்த ஆட்சியை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த சிறந்த ஆட்சியை கொடுத்து கொண்டு இந்த 8 ஆண்டுகளில் ஏழைகளினுடைய நலன், சேவை, குட் கவர்னன்ஸ், நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் இன்றைக்கு இந்த அவர்களை வருக என வரவேற்பதோடு, இன்றைக்கு தமிழகத்தில் இந்த அரிய ஒரு உலகத்திலேயும் தமிழகத்தில் இந்தியாவில் முதல் முறையாக இந்த செஸ் போட்டி நடத்துவதற்கு மிக காரணம் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும், நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் திரு மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களும் இணைந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு புரோகிராமை, இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு இங்கு நம் உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக நம்மளுடைய சென்னையில் நம்மளுடைய இந்த செஸ் நிகழ்ச்சியை நடத்துவதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமிதத்தோடு, சப்கா சாத் சப்கா என்பது நம்மளுடைய பிரதமருடைய கனவு. அதே போல நம்மளுடைய பிரதமர் விளையாட்டுத்துறையில தமிழர்களுக்கு பல்வேறு பெருமையை சேர்த்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து 3-4
விளையாட்டு வீரர்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டை கொடுத்திருக்கிறார்கள். அனிதா ஆகட்டும், சரத்கமல் அச்சனாகட்டும், திரு மாரியப்பன் ஆகட்டும், திரு சகோதரி தீபிகா பள்ளிகள் ஆகட்டும், இவர்களெல்லாம் ஸ்போர்ட்ஸில் சாதனை செய்தார்கள். அவர்களை பெருமைப்படுத்தி பத்மஸ்ரீ அவார்டும் கொடுத்து நம்மளுடைய பிரதமர் விசனரி பிரதமராக இன்றைக்கு ஆசாதிக்கா அம்ருத் மகா உற்சவம் சுதந்திர பெருவிழா 75 கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழகத்தில் இந்த அருமையான ஒரு செஸ் போட்டி நடத்துகின்ற இந்த இந்தியா அவர்களுடைய முழு முயற்சியும் தமிழக அரசாங்கத்தினுடைய முயற்சியோடு இந்த அருமையான நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உலகம் முழுவதும் வந்திருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.